எல்லோருக்கும் வணக்கம். வேட்டையன் வேலையை காமிக்க ஆரம்பித்து விட்டான் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு நிஃப்டி ஃபிஃப்டி இண்டெக்ஸ் வந்து பாசிட்டிவ்ல ஆரம்பிச்சு அப்படியே பெரிய ஃபால் ஆகி மறுபடி மேல் நோக்கி ஏறி மறுபடி கீழே இறங்குறான். அப்படின்னா ஷேர் மார்க்கெட்ல வாலட்டிலிட்டி அப்படின்னு வந்துருச்சு. இதனால என்ன ஆகுதுன்னா, ஏதோ ஒரு 500 பாயிண்ட் முதல் கொண்டு 1000 பாயிண்ட்டை விரைவாக நகர்த்தக்கூடிய வாய்ப்பு அப்படின்றத உருவாக்கிக்கிட்டு இருக்கான். ஒருவேளை இருக்குமோ, ஒருவேளை நடந்துருமோ அப்படின்ட்டு. அதாவது ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்னென்னா, கன்சால்டேட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. கன்சால்டேட் அப்படின்ற கான்செப்ட்னா, சமீபத்தினுடைய வந்த ஹையை சமீபத்தினுடைய லோலேருந்து மறுபடி போய் தொடர்றதா கன்சால்டேஷன். அந்த மாதிரி இருந்தாலும் சந்தோஷம்தான், மார்க்கெட் மேல் நோக்கி போகும். அல்லது ரெண்டாவது பாயிண்ட், 1000 பாயிண்ட் கிட்டத்தட்ட மூவ்மெண்ட் பண்ணுறதுக்காக தான் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு மூவ்மெண்ட்டை பண்ணி அதை ஒரு இண்டிகேட்டராக ஒரு வேளை காமிக்கிறானோ அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா, அப்போ இங்கிருந்து ஒரு 1000 பாயிண்ட் ஏறிச்சுன்னா பழையபடி 25,750 வந்துடும். அந்த மாதிரி வந்துட்டால் சந்தோஷம்தான். ஆனால் ஒருவேளை பெருசாக கீழே இறக்கணும், 1000 பாயிண்ட்டை கீழே இறக்கணும்னா ஷேர் மார்க்கெட்டில் ஒரு விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த 2 டேஸ் மூவிங் ஆவரேஜை வந்து டச் பண்ணும்பொழுது பல ஷேர்கள் ஆல்ரெடி டச் பண்ணிட்டான், சில பேர் கீழே போயிட்டான். ஆனால் இந்த நிஃப்டி ஃபிஃப்டி இண்டெக்ஸ் மட்டும்தான் இந்த 2 டேஸ் மூவிங் ஆவரேஜை கடந்த ஜூன் மாதத்தில் வந்து தொட்டால் அதுக்கப்புறம் இன்னும் வந்து தொடவே இல்லை. ஸோ ஒரு 1000 பாயிண்ட்டை கீழ் நோக்கி இறக்கி 23,200 அப்படின்ற மாதிரி வருதா இல்லையா அப்படின்றதையும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ தற்சமயத்துக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, மார்க்கெட் மேபி இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு பெரிய வால்டிலிட்டி காமிப்பானோ, 1000 பாயிண்ட் ஏதாவது மூவ்மெண்ட் நடக்குமோ அடுத்த ஒரு மாதத்துக்குள்ளே அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு வருது. இன்றைக்கி தேதி அக்டோபர் 21, அடுத்த ஒரு மாதத்துக்குள்ளே ஏதாவது லோக்கலாக ஏதாவது பெரிய நியூஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிராவினுடைய எலெக்ஷன் நவம்பர் 20 நடக்கும், அதனுடைய ரிசல்ட் நவம்பர் 23 அப்படின்றது தெரிய வரும். அதே மாதிரி அமெரிக்காவில் பெரிய நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய கம்பெனிகள் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தயாரிக்கக்கூடிய இந்த டெஸ்லா, அதே மாதிரி ஏர்பிளான்ஸ்லாம் தயாரிக்கக்கூடிய போயிங்கு, வெரிசான், ஹனியல்னு ஏகப்பட்ட பெரிய கம்பெனிகள் ரிசல்ட் தராங்க. ஆனால் இதில் ஒன்று கூட டெக்னாலஜி அப்படின்ற கம்பெனி கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரியதில்லை, ஏக்சென்சர் அப்படின்ற ஒரு கம்பெனி ரிசல்ட் வருதுன்னு வச்சுங்களேன், அல்லது கூகுள் அல்லது ஃபேஸ்புக், அது போன்ற டெக்னாலஜி ரிலேட்டடான பங்குகளினுடைய ரிசல்ட் வரும்பொழுது நம்ம ஷேர் மார்க்கெட்டில் இன்ஃபோசிஸ் போன்ற பல டெக்னாலஜிக்கல் ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து பெரிய அளவில் மூவ்மெண்ட் இருக்கும். உண்மைதான். ஆனால் அமெரிக்காவில் இது எல்லாமே பெரிய கம்பெனிஸ், பெரிய கம்பெனியினுடைய ரிசல்ட் இந்த வாரத்தில் வருது. ஸோ ஜென்ரலாக ஷேர் மார்க்கெட்டில் ஒரு பரபரப்பாக இருக்கக்கூடிய காலம்தான் இந்த காலம். என்னென்னே தெரியலீங்க நண்பர்களே, ஒருவேளை யாராவது ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறாங்க அல்லது ஷார்ட் டேர்மில் வாங்கி ஒரு 10-20% லாபத்தை புக் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ ரொம்ப கஷ்ட காலமாக போய்கிட்டு இருக்கு. இந்த மாதமெல்லாம் தேதி 20 நாள் ஆச்சு, ஆனாலும் ஒரு மாடல் போட்டு ஒரு சாம்பிள் போர்ட்ஃபோலியோ அப்படின்றது காட்டுறேன், அதில் எந்த விதமான வருமானமும் இல்லை. அப்போ நான் நினைக்கிறேன், ஷேர் மார்க்கெட்டில் எப்போவுமே சொல்லுவாங்க, ஒரு கான்செப்ட் வந்து ஒரு 5-6 மாதம் தான் ஒர்க் ஆகும், அதுக்கப்புறம் வந்து மறுபடி நடக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிம்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங், ஸ்விங் ட்ரேடிங் எல்லாம் நிறைய பேர் நிறைய ஸ்ட்ராட்டஜி வச்சு ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ப்ராபப்ளி அவங்க எல்லாத்துக்கும் இந்த மாதம் ரொம்ப கஷ்டமான மாதமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இன்றைக்கி கூட ரொம்ப சிம்பிளாக நிஃப்டியெல்லாம் கொஞ்சமாக தான் இறங்கியிருக்கு, ஆனால் போர்ட்ஃபோலியோலாம் கிட்டத்தட்ட 1% இறக்கி விட்ருக்காங்க. ஸோ வேலை செய்யலை. ஒரு உதாரணத்துக்கு யாராவது ஷார்ட் டேர்மில் வந்து ட்ரேட் பண்ணுற ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்காங்கன்னு வச்சிங்களேன், ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு 25% மேலே ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் ஒரு கம்பெனியில் இருந்துக்கிட்டே இருக்கணும், அது டிவிடெண்ட் கொடுத்துருக்கக்கூடிய கம்பெனியாக இருக்கணும், டிஐஸும் அந்த கம்பெனியில் ஹோல்டிங் வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி யாராவது ஸ்டாக் பிக்ஸ் அப்படின்ற மாதிரி எடுத்து அதில் ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் பண்ணி நல்லா ஒரு 5-6 மாதம் லாபம் பண்ணிக்கிட்டு இந்த மாதம் போய் பார்த்தோம்னா அதில் ஒன்றும் பெருசாக மூவ்மெண்ட் இல்லை அப்படின்னா, அப்போ அந்த ஸ்ட்ராட்டஜி மாறிடுச்சு. அப்போ முரடி புதுசாக ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி இந்த மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி, அடுத்த 6 மாதத்துக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிக்கணும் அப்படின்ற நிலைமைக்கு உள்ளே போயிருக்காங்க. ஸோ நீங்கள் யாராவது ஸ்விங் ட்ரேடிங் அல்ல ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் இந்த மாதம் ரொம்பவுமே மோசமாக இருக்குது, தொட்டதுக்கெல்லாம் போய் ஸ்டாப் லாஸ் அடிக்குது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா தெரியப்படுத்துங்க, ஒரு கழுத குட்டி தான், ஆனால் அந்த கழுத குட்டியை வந்து ஒரு ராஜா வச்சுருந்தாருன்னா அந்த கழுதைக்கு மாலைகள் கிரீடமெல்லாம் செஞ்சு அழகு பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி. இந்த பிட்காயின் அப்படின்றது ஏதோ ஒரு கான்செப்டில் மேல் நோக்கி ஏறிக்கிட்டே இருக்குது. அவன் கிட்டத்தட்ட 68,736 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ கடந்த 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா பொதுவாக ப்ரைஸ் பேட்டர்ன் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட ஹையை தாண்டிச்சுன்னா அவன்லாம் 100,000 கூட போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி தான் கான்செப்ட். இன்னும் ஹையை தாண்டலை. இப்போ என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா, அமெரிக்காவினுடைய எலெக்ஷனில் எந்த ஒரு கவர்மெண்ட் வந்தாலும், ஆல்ரெடி இருக்கிற கவர்மெண்ட்டே பிட்காயின் போன்ற கிரிப்டோ கரன்சிகளை எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ரெகுலேட்டரே அப்ரூவ் பண்ணிட்டாங்க அமெரிக்காவிலாம். அப்போ ஏதாவது ஒரு கவர்மெண்ட் மாற்றம், ஒருவேளை ட்ரம்ப் கீது வந்தாருன்னு இந்த பிட்காயின்லாம் கிரிப்டோ கரன்சிலாம் கும்பா பாடிடுமா அப்படின்ற யோசிச்சுட்டு இருக்க சமயத்தில்,
அவர் வந்தாலும் இந்த பிட்காயினுடைய ரெகுலேஷன் எல்லாம் வந்து ஒரு தளர்வா தான் இருப்பாரு, ரொம்ப கட்டுக்கோப்பா வைக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்தோடனே இவனை மறுபடி பிடிச்சி ஏத்தி விட்டுக்கிட்டே இருக்காங்க. கடந்த ஒரு மாசத்துல பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் 10% ஏறி இருக்கிறதுலயும் உச்சத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு பிட்காயின். இதெல்லாம் எதுக்கு நம்பிக்கை தருதுன்னா, ஸ்டாக்ஸ் கேனா கீழே விழுகலாம், ஆனால் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் என்னைக்கு கீழே விழுந்தாலும், இப்போ கூட ஒரு 1000 பாயிண்ட் தொப்புன்னு கீழே விழுந்தா கூட மறுபடி ஒரு 500-1000 பாயிண்ட் மேபி அவன் ரெக்கவரி பண்ணுறதுக்கு தான் வாய்ப்பு அப்படின்ற மாதிரி தான் இது போன்ற உதாரணங்கள்லாம் சொல்லுது. நண்பர்களே, இந்த வாரத்தில் பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிகளில் ஒரு ஐபிஓ அப்படின்றது ஒன்று ஓப்பன் ஆயிருக்கு. அதாவது இந்த வாரி எனர்ஜஸ் அப்படின்ற ஒரு ஐபிஓ ஓப்பன் ஆயிருக்கு, கூடவே தீபக் பில்டர்ஸ் அப்படின்ற ஐபிஓ ஒன்று ஓப்பன் ஆயிருக்கு. ஆனால் இந்த வாரி எனர்ஜிஸ் ஐபிஓவில் என்ன ஆயிருக்கு, இந்த வாரி எனர்ஜிஸ்னுடைய ஐபிஓ க்ளோஸ் ஆகக்கூடிய டேட் அப்படின்றது பார்த்தோம்னா வர புதன்கிழமை. அந்த புதன்கிழமைக்குள்ள இவங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றது எவ்வளவு தூரம் போகுன்னு தெரில, பட் இப்போ போய் நம்ம லைவாக சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தோம்னா ஆல்ரெடி டோட்டல் 1.63 அப்படின்ற மாதிரி. அதுலேயும் முக்கியமாக ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வந்து அந்த ஹூண்டாய் ஐபிஓக்கு வந்து கும்பா அப்படின்னு சொல்லிவிட்டு, இந்த வாரி எனர்ஜி ஐபிஓக்கு குஜாலா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் 1.79 ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றது ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. கிரே மார்க்கெட் ப்ரீமியம் தற்போதைக்கு எவ்வளோ போயிட்டு இருக்குன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 100% பக்கத்தில் போயிட்டு இருக்கு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த தீபக் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ், அந்த ஐபிஓனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எவ்வளோ போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னு வச்சிங்களேன், ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 29% அப்படின்ற மாதிரி. அத்தைக்கு ரெண்டு பொண்ணு இருக்கு, ரெண்டு பேருமே நல்லா தான் இருக்காங்க, ஆனால் ரெண்டு பேருமே நம்மளுக்கு கட்டி கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி. இந்த ரெண்டு ஐபிஓமே சுமாரான ஒரு கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இடத்துல தான் இருக்கு, ஆனால் அப்ளை பண்ணுற எல்லாத்துக்கும் கிடைக்குமா இல்லையா அப்படின்றது தெரியவில்லை. நண்பர்களே, இன்றைக்குமே சில முக்கியமான கம்பெனியினுடைய ரிசல்ட்ஸ் அப்படின்றது வருது. யூனியன் பேங்க், அதே மாதிரி சிட்டி யூனியன் பேங்க் போன்ற முன்னணி கம்பெனிகளுடைய ரிசல்ட் இன்றைக்கி வருது. அவங்களுடைய மூவ்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது தெரில, பட் இப்போ எல்லாமே எதை சொல்லுதுன்னா பெரிய கம்பெனிகளுடைய ரிசல்ட் வந்தாலும் பெருசாக மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் பாருங்க, இன்றைக்கி சூப்பரான ஒரு வேலை பண்ணியிருக்கு. எவ்வளோ பெரிய ஷேர், இன்னைக்கு 3.5% ஏறி இருக்கு. வீட்டமெல்லாம் அடிக்கடி சொல்லுவாங்க, நீங்கள்லாம் எந்த வேலைக்குமே உருப்படியிலேன்னு எல்லா வீட்லையுமே சொல்லுவாங்க. திடீர்னு அவங்களே அசர வைக்கிற மாதிரி நம்ம ஏதாவது ஒரு வேலை செய்வோம். அப்படி தான் இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் கடந்த 2-3 வருஷமாகவே பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை. 2021 என்ன ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருந்தானோ அந்த ப்ரைஸுக்கு தான் இப்போவும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். பட் இருந்தாலும் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி 3.5% ஏறி இருக்கான்னா உண்மையிலேயே நீங்கள் செஞ்ச உருப்படியான வேலை இது இந்த வாரத்தில் அப்படின்ற மாதிரி இதை பாராட்ட வேண்டியதாக இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த ஷேர் மார்க்கெட்டில் தனி ஒரு ஆளாக 3% ஏறின ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஆல்மோஸ்ட் 100 பாயிண்ட் பாசிட்டிவில் இந்த நிஃப்டியை கொண்டு வந்திருக்கு. இவன் மட்டும் இல்லை, ஃப்ளாட்டாக இருக்குது அப்படின்னா இந்த -100ங்கிறது -200 இருக்கும். இல்லை இவன் ஒரு 100 பாயிண்ட்டை குறைச்சி விட்டுருந்தானே இந்நேரம் -300 பாயிண்ட்டில் நிஃப்டி ட்ரேட் ஆகியிருந்திருக்கும். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ மிஸ்டர் ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி பயங்கரமாக ட்ரேட் ஆயிடுச்சு. மத்த ஷேர்களெல்லாம் பற்றி பேசுகிறக்கு ஒன்றும் இல்லை, சிம்பிளி வேஸ்ட் அப்படின்னு செந்தில் அவர்கள் சொல்கிற மாதிரி இந்த டெக் மஹிந்திரா அப்படின்ற ஷேர்னுடைய நம்ம ரிசல்ட் கொடுத்ததுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சரிவடைந்தது. இப்போ ஒரு மாதிரி பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் காலையில் அவன் இருந்தது 1740 ரூபாய்க்கு மேலே, அங்கேருந்து இப்போ சரிவடைஞ்சு தான் இருக்கான். அடுத்து பார்க்கக்கூடிய கோட்டக் மஹிந்திரா பேங்க் பாவம் 5% இறங்கியிருக்கு. அதே மாதிரி இண்டோஸ்டார் கேபிட்டல் ஃபினான்ஸ், அந்த ஃபைனான்ஸ் கம்பெனியெல்லாம் அடி நொறுக்கி விடுவாங்க போல. அதாவது ரெண்டு இதாக பிரிச்சுக்கிறாங்க, ஃபைனான்ஸ் பேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய செக்டரில் சில கம்பெனியில் ரிசல்ட் கொடுத்ததுக்கப்புறம் தூக்கி விடுறாங்க, சில கம்பெனியில் ரிசல்ட்டுக்கு அப்புறம் கும்பா பாட்டி விடுறாங்க. ஆக மொத்தம் ஒரு பெரிய ரீபேலன்சிங் அப்படின்ற மாதிரி நடக்குதா இல்லை என்ன பண்ணுறாங்க அப்படின்றது தெரில. அதே மாதிரி இந்த மேஸ்டெக் அப்படின்ற கம்பெனியும் பாவம் 5% இறங்கியிருக்கு. ஆக மொத்தம் ஹெச்டிஎஃப்சி பேங்க் தவிர்த்து மற்றதெல்லாம் ரிசல்ட் கொடுத்தது சமீபத்தில் எடுத்து பார்த்தோம்னா கொஞ்சம் சொத்தையாக தான் இருக்குது. நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டே ரொம்ப மோசமான சூழ்நிலையில் இருக்குது, நிறைய ஷேர்கள் கீழ் நோக்கி இறங்கிட்டு இருக்கு. இருந்தாலும் இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸில் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் மியூச்சுவல் ஃபண்டுகள்லாம் ஒரு ஷேரை கண்டுபிடிச்சி போடுறாங்கன்னா அதில் எப்படி ஒரு க்ரோத் இருக்கும், ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான கம்பெனி தான் பெருசாக இறங்காது அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டில் தான் தைரியமாக பயங்கரமாக லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வாங்குறாங்க. ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய ஸ்டாக்கும் இந்த மாதிரி அவன் எப்படி ஒரு காலத்தில் மேல் நோக்கி ஏறி வருவான், அது மட்டும் இல்லை இந்த கம்பெனி கீழே போனாலும் மேலே வந்துடும் ஏன்னா அவனுடைய ஃபண்டமெண்டல் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சு எடுத்தீங்கன்னா தான் நீங்களும் டிஐஸ் மாதிரி பயப்படாமல் மேலும் மேலும் பணத்தை போட்டுக்கிட்டே இருக்க முடியும். மணப்புறம் அப்படின்ற ஷேர் போன வாரம் வெள்ளிக்கிழமை ஒரு மிகப்பெரிய நியூஸ்ல இருந்தது. இன்னைக்கு ஏதாவது அப்படியே யூ டர்ன் போட்டானா இல்லையானா அப்படின்ற மாதிரி போய் எடுத்து பார்த்தேன், இன்னைக்கு ஒரு 2% கீழ் நோக்கி இறங்கிருக்கு. ஏங்க அந்த ஐஎஃப்எல் ஃபினான்ஸு, எடில்வைஸ் இது போன்ற கம்பெனியெல்லாம் 5 மாதம் கழிச்சு தான் மேல் நோக்கி ஏறி வந்தா, இது உடனே ரொட்டி சுடு அப்படின்னு வீட்டம்மாயிட்ட சொன்னால் நீ வேணா சுடிய, நீ வேணா உடனே சுடு அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அதுக்கு டைம் ஆகும்ல, மாவை கிளக்கி சுடணும். அந்த வகையில் மணப்புறம் இன்னும் யூ டர்ன் போடல. இன்னைக்கு நண்பர்களே ஒரு நல்ல நியூஸ், 2 நியூஸ் வந்திருக்கு. கேபிஐ டெக்னாலஜி ஷேர் வச்சுருக்கீங்களா, அவங்க ஃபண்ட் ரைசிங் அக்டோபர் 23 போர்ட் மீட்டிங் இருக்குன்றாங்க. இதை வச்சுக்கிட்டு அந்த ஸ்டாக் கொஞ்சம் மேல் நோக்கி வந்ததுன்னா சந்தோஷம்தான்.
அதே மாதிரி ஜிஆர்எஸ்சி அப்படின்ற ஷேருக்கு 491 crore மதிப்பிலான ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வருது. இதை வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக் அடுத்து வரக்கூடிய நாட்களில் மேல் நோக்கி ஏறி வந்ததுனால சந்தோஷம் தான். ஸோ இந்த ரெண்டு ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி. ஆனால் என்னங்க நீங்கள் டக் வாக் மாதிரியே நடந்துக்கிட்டு இருக்கீங்க, இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஆடி ஆடி நடந்துக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் ரொம்ப தூரம் போக மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரி இந்த ஹிந்து காப்பர்னுடைய ஷேர் விலை ரொம்ப காலமாக அந்த 2 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்திலே சுற்றிக்கிட்டு இருக்கா. நீங்கள் ஜூலை மாதத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன ரேட் இருந்ததோ அதே ரேட்டில் தான் இப்போவும் அக்டோபர் மாதத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். தயவுசெய்து எப்படியாவது அவனுடைய பழைய ரேட் ஒரு 400 எப்படியாவது வந்துருச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் வரமாட்டாங்கிறான், இன்னுமே ஒரு 3 ஒரே ரேட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். எனக்கு என்னமோ பெருசாக கீழே இறங்குற மார்க்கெட் அல்லது பெருசாக கீழே இறங்குற ஸ்டாக்ஸ் மறுபடி திரும்ப பெருசாக சம்பாரிச்சு கொடுக்கறதுக்காக தான் இறங்குறான் அப்படின்ற மாதிரி என்னோட எண்ணம். ஏன்னா எத்தனையோ ஸ்டாக்குகளை பார்த்துருக்கேன், ட்ரெண்டிங்கிலேயே 2-3 இறங்குவான், அதுக்கப்புறம் பார்த்தா 2-3 ஒரு 200-300% மேல் நோக்கி ஏறி அவனுடைய பழைய கையை வந்து பிடிப்பான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஏதோ மார்க்கெட் பெருசாக சம்பாரிச்சு கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணிட்டான், அதனால தான் பல ஷேர்கள் 10% 20% இறக்கி விடுறான். அப்போ ஒருவேளை 40% 60% மட்டும் இறங்காமல் ஒரு 80% வரைக்கும் ஸ்டாக்குகளை இறக்கி விட்டுட்டு மறுபடியும் அங்கிருந்து பெருசாக ஏதோ ஒரு லாபத்தை செஞ்சு கொடுக்கறதுக்காக தான் இந்த மாதிரி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ யார் ஒருத்தர் 20% ஒரு உச்சத்திலிருந்து 20% ஏவரேஜ் பண்ணுற காசு இருக்குது, நல்ல ஷேர் தான் கீழே விழுந்துருச்சு, 40% வாங்குறதுக்கு காசு இருக்குது, அதே மாதிரி 60% அதே மாதிரி 80% 4 எங்க 4 என்ன பெரிய விஷயமா? இப்போ ஒரு 1,00,000 இருக்குது, 10,000 ஒரு ஷேருக்கு அலகேட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னு வச்சுங்க, அப்போ ஒரு ஷேருக்கு 10,000, அப்போ ஒரு அட்டம்ப்ட்டுக்கு 2,000 அப்படின்னு போட வேண்டியது தானே? ஸோ ஒவ்வொரு அட்டம்ப்ட்லேயும் 20,000-10,000 வாங்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். அப்புறம் ஒரு 2-3 அல்லது 2-3 கழிச்சு பார்த்தா ஏதோ பெருசாக சம்பாரிச்சு கொடுக்குற மாதிரியே என் மனசுக்கு காட்டுறான். கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, பையனும் பொண்ணு துள்ளி குதிக்க வேண்டாமா அப்படின்ற மாதிரி, அது துள்ளி குதிக்காமல் ஒரே இடத்துல ஒரு மாதிரி அசமஞ்சமாகவே இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த ரிலையன்ஸ் ஷேரு, டாக்டர் ரெட்டி, ஈஸ்ட்ரி பிளானர்ஸு, சக்தி பம்பு, விப்ரோ போன்ற ஷேர்களை சமீபத்தில் போனஸ் அல்லது ஸ்பிளிட் அப்படின்ற செய்திகள் வந்துருக்கு. அதுக்கப்புறம் ஏதாவது பெருசாக ஆட்டம் கட்டுவோம் அப்படின்னு பார்த்தா ஒன்றும் மூவ்மெண்ட்டே காட்ட மாட்டேன்றாங்க. ஏன்னா இந்த வருஷத்தினுடைய தொடக்கத்தில் நீங்கள் சவுத் இந்தியன் பேங்க் யோசிச்சு பாருங்கள், சிடிஎஸ்எல் யோசிச்சு பாருங்கள், எத்தனையோ பங்குகள் வந்து அந்த மாதிரி நியூஸ் வந்தோடனே எகிரி குதிச்சு 20-30% ஏறினா. இவங்க என்னடான்னா சங்கு வாத்தியம் வச்ச மாதிரி ஒன்றும் மூவ்மெண்ட்டே இல்லாமல் இருக்குது. நண்பர்களே, யாராவது சிப்லா அப்படின்ற ஷேர் வச்சுருக்கீங்களா? அதில் ஒரு செய்தி இருக்குது. என்ன அப்படின்னா, அவன் ரொம்ப வேகமாக கீழே விழுந்து 1,700 ரேஞ்சிலேருந்து வேகமாக ஒரு ஷேருக்கு 200 பக்கத்தில் வேகமாக விழுந்து அவனுடைய 200 மூவிங் ஆவரேஜ் பக்கம் நெருங்கி வர்றான். இதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி 200 மூவிங் ஆவரேஜ் பக்கி வேகமாக கீழே விழுகும் பொழுது மறுபடியும் ஒரு ரீபவுண்ட் அப்படின்றது இருந்திருக்கு. ஸோ இந்த முறையும் இருக்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இந்த ஷேரை வச்சுருக்கிறவங்களுக்கு வருது. இன்னைக்கு தேதியில் நீங்கள் நினைக்கலாம் மார்க்கெட்டு எனக்கெல்லாம் 1% போர்ட்ஃபோலியோவில் காணும், ஒருவேளை மார்க்கெட்டே கும்பாவா அப்படின்ற மாதிரி நான் போய் தேடி பார்க்குறேன், அப்படிலாம் கிடையாது. ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக எத்தனையோ ஷேர்கள் வந்து 10% 7% எகிரி கூச்சிட்ருக்கான். ஒரு உதாரணத்துக்கு ஏம்பரு, டாடா கெம்மு, டேஜாஸ் நெட்டு, டாடா இன்வெஸ்ட்னு ஏகப்பட்ட பேர் எகிரி கூச்சிக்கிட்டு இருக்கான். சரி, பெரிய அளவில் எவனாவது இன்றைக்கி கும்பா பாடியிருக்கேன் அப்படின்னா நான் பாடியிருக்கேங்க, என்ன நான் பெரிய பாட்டாக பாடியிருக்கேன் அப்படின்னு 2-3 வராங்க. இந்த பிஎன்சி இன்ஃப்ரா ஒன்று, ஆர்பிஎல் பேங்க் ஒன்று, இந்தியா மார்ட் எல்லாம் பெரிய லெவலில் கும்பா. இப்படி ஒரு கும்பா பாட்டு யாருமே பாடினதில்லை அப்படின்ற மாதிரி இன்றைக்கி இந்த மார்க்கெட் ரொம்பவுமே இறக்கமாக இருக்குது. ஆனால் இந்த மார்க்கெட்லேயும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோ பாசிட்டிவாக இருந்ததுன்னா உண்மையிலே நீங்கள் தாங்க கிரேட்டு. எனக்கெல்லாம் 1% பக்கம் போர்ட்ஃபோலியோ கும்பா பாடிக்கிட்டு இருக்கு இந்த சூழ்நிலையில். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.